கிருத்தேன ஜுகியாத் அக்னிம் கிருத்தேன ஸ்வஸ்தி வாசையேத்து ஹிருத்தம் தத்யாத் கிருதம் பிராசேத்து கவாம் புஷ்டிம் சமஸ்ணுதே இந்த நெய் நெய் என்ன கொண்டே கொண்டா நெய்யை சாப்பிடக்கூடாது டாக்டர்ஸ் இந்த காலத்தில் கவாம் கிருத்தம் பசு நெய் இருக்க அதை விட ஒரு ஆரோக்கியம் எதுவுமே கிடையாது அந்த காலத்தில் பல மருந்துகளெல்லாம் நெய்யில் சாப்பிடுவாள் தயார் பண்ணுவாள் அதுக்கு கிருத்தம்னே பேர் உண்டு இன்னும் கிரதம் அண்ணா கிரதம் இன்னும் கிரதம்னு கிருதத்தினுடைய அம்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் யூகியாத் அக்னி வயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அக்னி தனி சொன்னால் நெய் போட்டுக்கணும் நெய்யே நான் சாப்பிட்ற கிடையாது நெய்யெல்லாம் விட்டுப்பிட்டேன்னு சொன்னால் அது பெருமையே கிடையாது கொஞ்சமாவது நெய் இருக்கணும் கிருத்த ஏன்னு சொஸ்தி வாச்சையேத்து அப்படின்னு இப்போது ஒரு எக்யுமே பண்ணுறோம்னா அந்த சுத்தி வாசணம்னு சொல்லி எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவா அது சொல்கிறபோது அது ஆப்ஜெக்டின் மூலமாக தான் அந்த வாசனத்தை சொல்லணுமா கிருதேன்னு ஸ்வஸ்தி வாசனம் கிருதம் தத்யாத்து அதே மாதிரி நெய்யை தான் ஆட்சியை இது உபகம் கொடுக்கணும்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் கிருதம் பிராசேத்து நெய்யே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சாப்பிடணும் பிராசனம்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் அப்படி கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு தான் பிராசனம் இப்போ குழந்தைகள்லாம் அன்னப்பிராசனம்னு சொல்லுவோம் பிராசனம்னு தான் ஊட்டுறதுன்னு அர்த்தம் அப்போ நெய் ஊட்டணும் அது ஒரு ஊட்ட சக்தி அதுதான் கொஞ்சமாக ஊட்டணும் அதுதான் தான் உன் அந்த குழந்தையினுடைய பிராசனத்தை சொன்னேன் நிறைய வச்சு திரும்பிவிடாது அன்னப்பிராசனம்னு சொல்லிட்டு நிறைய விட்டுற ஊட்டி அடிக்க முடியுமா குழந்தைகிட்ட போய் கொஞ்சம் அப்படி சாப்பாடை ஊட்டுறது அப்படின்ட்டு கபாம் புஷ்டிம் சமஸ்ணுதே இந்த நெய்யை எவ்வளோ எந்தெந்த இடத்துல தான் சேர்த்துக்கணுமோ அந்த இடத்துல சேர்த்துனான்னா புஷ்டிம் சமஸ்ணுதே அதாவது ஒரு தெம்பு கவாம்புஷ்டிம்னு வேறு சொன்னார் ஒரு மாட்டுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு ஆயுர் கிருதம் நதி புண்ணியம் பயம் சோராகா சுகம் பிரியா வைரம் தியூதம் குரு ஞானம் ஸ்ரீயோ பிராமண பூஜனம் எல்லாம் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்த என்ன பண்ணுறது அப்படின்னா எது எது என்னென்னு கொடுக்குறது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஆயுர் கிருதம் நெய் ஆயுளில் கொடுக்குறதான் அக்கா நிறையா எனக்கு நிறைய ஆயுள் வேணும்னு சொல்லிட்டு அட்எ டைம் நிறைய நெய் சாப்பிடக்கூடாது நெய் இல்லாமல் இருக்க கூடாது உடம்புல நெய் சேர்ந்துட்டே இருக்கணும் டெய்லி ஆகாரத்தில் ஆயூர் கிருத்தம் எந்த எண்ணத்தோட அப்படின்னா நமக்கு ஆயுவில் கொடுக்கக்கூடியது நெய்யே சேர்த்துக்கூடாது சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாக்கா எல்லாம் தப்பு நதி புண்ணியம் புண்ணியத்தை கொடுக்குறது நதியே இங்கே போய் ஸ்நானம் பண்ணுறது நதி நதியினுடைய வாட்டர் வந்து எப்போவுமே ரொம்ப சுத்தம் எத்தனையோ மலைகள்லேருந்து எத்தனையோ மூலிகைகளை சேர்த்துண்டு ஓட்ட ஓடன்னு ஓடிண்டே வந்துன்னு அப்போது அது மாத்திரம் இல்லை அதுக்கு ஒரு சாநித்தியம் இருக்குது கங்கே சைமுனே கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்துக்காவிய ஜலேஸ்வன் சன்னித்தும் குருவின் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோமே அத்தனையும் புனிதமான நதிகள் புனிதம்னா ப்யூர் தான் நம்ம அதை இம்ப்யூர் பண்ணிவிட்டு அப்புறம் இம்ப்யூரா இருக்குதுன்னு சொன்னோம்னா அது நம்ம காட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் காட் கேவ் எவ்ரித்திங் குட் அதனால் என்ன சொன்னால் நதி புண்ணியம் பயம் சோராகா கிருடர்கள்லாம் பயத்தை கொடுப்பா புண்ணியத்தை கொடுக்கும் நதி ஆயசை கொடுக்கும் நெய் சுகம் பிரியா நமக்கு அன்பானவர்கள் யாருன்னா நல்ல சுகத்தை கொடுப்பா லைஃப்பில் வாழ்க்கையில் வைரம் தியூதம் சூதாரம் அப்படின்னு சொன்னாங்க அந்த சூதாட்டம் என்னத்தை கொடுக்கும் கிடச்சல அப்படின்னா என்மிடி தான் கொடுக்கும் பகை எந்த ஒரு சூதாட்ட கலத்தையும் தான் கடைசியில் வந்து ஒரு பகை வந்துடும் கொத்தனை கொத்தம் அடிச்சுப்போம் இதுதான் கதை மகாபாரதிலேருந்து அறிஞ்சு இந்த கதை தான் சீத்தாட்டம் இங்கே லோக்கலாக ஆடிங்கிறது கூட கல்யாணம் கார்த்தியில் எதாவது சீட்டாட்டம் ஆடினா கூட கடைசியில் அப்படி சண்டை போட்டு காமிச்சிடும் அதனால் வைரம் ஜியூதம் குரு ஞானம் ஞானத்தை கொடுக்குறவர் யாரே குரு ஸ்ரீயோ பிராமணம் பூஜனம் எது ரொம்ப சிறந்ததுன்னு கேட்டார் பிராமண பூஜனம் பிராமணர்கள் எப்படி தெரிஞ்சால் பெரிய பரம்பரத்தை நோக்கியே பார்த்தாலும் சிந்தனை பண்ணிட்டுருக்கா இந்த லௌகீக லோகத்தை பற்றி வாழ்க்கை அதிகமான சிந்தனை கிடையாது இந்த மத மாத்தர்யாதி குணங்களுக்கெல்லாம் அவள் அடிபட்டவா இல்லை அப்படிப்பட்ட ரியலாக உண்மையாக இருக்கக்கூடிய இந்த பிராமணாலும் நம்ம எப்போதுமே மரியாதையாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா பிராமணர்கள் எதை கொடுப்பா அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தன்மையை கொடுப்பாள் அதுதான் ஸ்ரேயச கொடு ஸ்ரேயசை கொடுப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு நிலைமையை அவளை நம்ம பூஜை பண்ணினோம்னா பூஜை பண்ணோம்னா என்ன அர்த்தம்னா அவளை பாராட்டினோம்னா அவளுக்கு மரியாதை கொடுத்தோம்னா அவளுக்கு உரிய ஸ்தானத்தை கொடுத்தோம்னா நமக்கு உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடியவா அப்படின்னா அமிர்தம் நாம் எத் சந்தோ ஜிஹ்வேஷு ஜுஹ்வதி சோபைவ மந்தர க்ஷுப்த ஷுப்துபித அம்போதி வர்ணனா மகா கவி எல்லா கவிகளுக்கும் எதாவது ஒரு சப்தம்னா அதுக்கு ஒரு ஒரு அர்த்தம் வழக்கம் அப்படி சொன்னால் தான் கவி உமே தி மாத்தா தபசோ நிஷித்தானு தபசிலேருந்து நிறுத்தி இருந்தாலும் உமாவுக்கு ஓஹோமானு அதுக்கு உற்பத்தி சிவனுடைய மனைவி உமான்னு பேர் காளிதாசன் சொன்னார் உமேதி மாத்ரா தபசோ நிஷிதா உமா தபஸ் பண்ணாதே அப்படின்னு அவள் அம்மா வந்து தருத்ததுனால அவளுக்கு பேர் உமான்னு சொல்லி ஒரு புது சமத்காரமான ஒரு அர்த்தத்தை கொடுத்தார் அதை மறிங்க மகன் சுசுபால வருதத்தில் அமிர்தம் நாம எச் சந்தோ மந்திரஜிஹ்வேஷு ஜிஹ்வதி மந்திர மந்திரஜிஹ்வான்னு அக்னி மந்திரத்தை உடையது அக்னின்னு அங்கே என்ன பண்ணுறா அமிர்தம் நாம எச் சந்தகா அமிர்தங்கிறத எது ஒன்று சொல்லி துக்வதி அப்ளேஷனாக கொடுக்குறா அதை என்ன சொல்கிறா அது அமிர்தம்ங்கிறார் எதை கொடுக்குறாளோ அக்னியில் ஒரு யாகத்தில் அதுக்கு அமிர்தம்னு பேருன்னு சொல்கிறான் அதுக்கு பேர் சொன்னார் சோபைவ் மந்தர சுப்தவ சுபித அம்போதி வர்ணனா அதுக்கு தான் பேர் அமிர்தம்னு பேர வழியை எதை கொடுத்தோமோ அக்னியில் ஹவிசா அந்த ஹவிஸுக்கு தான் அக்னின்னு பேர வழிய அது அமிர்தம்னு பேர வழியே ஆனால் புராணங்கள்லாம் என்ன பண்ணி விட்டா அப்படின்னா ரொம்ப அலங்காரமாக கதைகளாக சொல்லி வச்சா எல்லோருக்கும் புரியுங்கிறதுக்காக இன்னும் தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் போய் மந்திர மந்திரமலையை வச்சுருந்து என்ன பண்ணினா அப்படின்னா அம்போதி சுவிதா அந்த பார்க்கடலை கடைஞ்சா அப்படின்னு வெறும் வர்ணனை பண்ணிவிட்டாங்க உண்மையில அமிர்தம் எது அப்படின்னா அமிர்தத்தை அங்கேயிருந்தும் போய் வர்ண பார்க்கடலில் கடைஞ்சி எடுத்துன்னு வந்தது இல்லை அமிர்தம் சும்மா வரும்னா ஒரு வர்ணனை பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுது உண்மையில் இது நான் எதை வந்து அக்னிக்கல நம்ம ஹவிஸாக கொடுக்குறோமோ அதுக்கு பேர் அமிர்தம்னு பேர் அப்படின்னு சொல்லி மாகனுடைய ஒரு விளக்கம் ஸ்ரேயகா புஷ்பபலம் விரக்ஷாத் தத்னகா ஸ்ரேயோ கிருதம் ஸ்மிருதம் ஸ்ரேயகா தைலம் ச ஸ்ரேயான் தர்மஸ்து மானுஷாத்து விட வசந்தது மானுஷாத் ஸ்ரேயகா புஷ்பபலம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றிலேருந்து தான் உருவாரு அதுகிட்டே தான் இருக்குது இருந்தால் கூட அதில் விசேஷமாக நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு மரம் இருக்குது உதாரணத்துக்கு அந்த மரத்தில் எதை நம்ம பார்க்குறோம் முக்கியமாக அப்படின்னா மரத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு எதை வீடு கட்டுறதுக்கெலாம் உபயோகப்படுறது இருந்தால் கூட மனுஷன் ரசிக்கிறது எதுன்னா வசதியாக நினைக்கிறது அப்படின்னு எதுன்னா புஷ்ப பலம் விரக்ஷாது செய்யகா விரக்ஷத்தை விட ஒரு மரத்தை விட உயர்ந்ததாக நம்ம நினைக்கிறது அதில் பூக்கக்கூடிய பூவும் பலம் பழத்தையும் தான் ஆஹா நல்ல பழம் பழுத்துருக்கு அப்படின்னு அதை பார்த்து சாப்பிடுவோம் மாம மாமரம் அப்படின்னா மாமரத்தை அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம் மாம்பழத்தை பார்ப்போம் அதேமாரி ஒரு பெரிய பூ புஷ்பம் நல்ல புஷ்பம் பூத்துருக்குன்னா ஆஹா என்ன அழகாக பார் அப்படின்னு அதை ரசிப்போம் அதனால் புஷ்ப பலம் விரக்ஷாத்து தத்னஹா ஸ்ரேயோ விரதம் சுமத்தம் தயிர் தயிர் கொள்கிறோம் தயிர் ரொம்ப நல்ல விசே விசேஷம் தான் யாரு என்ன தயிர் சாப்பிட்டா ஆனந்தமாக தான் இருக்குது பிரிச்சா போட்டு லசி அப்படின்னு போட்டு அதை வேறு அடித்து சாப்பிட்றோம் தயிரில் கர கடைஞ்சி இருந்தால் கூட அதை விட வசதி எதுனா கிருத்தம் ஸ்மிருதம் அந்த தயிர்லேருந்து வரக்கூடிய வெண்ணெய் வெண்ணிலேருந்து வந்த நெய் நெய் பாட்டன்ஸ்ரேகா தைலம் சின்னயா காத்து பின்னியாகத்துலேருந்து சிற சிறந்தது எது அப்படின்னா தைலம் தைலம்னா திலாத்து ஜாத்தம் ஜ தைலம் திலம்னா எள் எள்ந்து உருவான எண்ணெய் பொதுவாக நம்ம எண்ணெயை வந்து தைலம்னு சொல்லிப்போம் போ எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி ஆனால் உண்மையில் திலத்திலேருந்து வரக்கூடிய எண்ணெய்க்கி தான் எண்ணெய்னு பேர் நல்ல எண்ணெய்ங்கிறோம் அதுதான் அதுதான் தைலமுங்கிறோம் அப்போது புண்ணாக்கை விட சேர்ந்தது பின்னாக்கம் பின்னாக்கம்னு என்ன தோம்னா புண்ணாக்கு அந்த எள்ளை கசக்கி ஒரு அதில் அதேந்து எண்ணெயெல்லாம் எடுத்துவிட்டு அந்த கசைக்குன்னு மிச்சம் இருக்கக்கூடிய சக்கரை காய்க்கு பேர் தான் புண்ணாக்குன்னு பேர் அதனால சாரணமாக நிறையா ஒருத்தர் பேசுகிறவங்க ஒன்றுமே ஒதுக்கும் எதுவுமே உதவாதனா இருந்தாலும் போடா புண்ணாக்கு போம் இந்த புண்ணாக்கும் உதவுங்கிறது பல பேருக்கு தெரியாது இப்போ புண்ணாக்கில் அதுலேயும் தேங்காய் புண்ணாக்கு தான் எல்லாருக்குமே சாப்பிட்றது கூட பிடிக்கும் இந்த தேங்காய் புண்ணாக்கை வச்சுட்டு எத்தனையோ பேர் சட்னி கிட்னிலாம் தேர் பண்ணி ஹோட்டலெலாம் அது பண்ணிட்டுருக்காங்க அவங்க அப்போது எல்லாத்துலேயுமே இருக்கு அது ஒன்லி ஒரு தன்மை அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்துருக்குன்னு சொன்னால் அதில் வந்து சிறந்தது இது அப்படின்னு பார்க்குற போது புண்ணாக்கை விட நல்லெண்ணெய் சிறந்தது தைலம் அதுலேருந்து இருக்க எடுத்து எடுக்கப்பட்ட எண்ணெய் சிறந்தது சேயான் தர்மஸ்து மானுஷாத்து மனுஷனுடைய குணங்கள் எத்தனையோ இருந்தாலும் அதில் சிறந்ததாக சொல்ல சொல்லப்படுறது எது எப்படின்னா தர்மம் தான் அவன் ஃபாலோ பண்ணுற தர்மத்தை தான்